సినిమా క్రౌడ్. சன் டிவில பல சுவாரஸ்யங்களோட பல ட்விஸ்டோட போயிட்டு இருக்க நந்தினி சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தேவசேனாவா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையில இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே தேடிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல சீதா மேல டவுட் வந்துட்டு போலீஸ வர சொல்லிருப்பாங்க. போலீஸும் சீதாவா விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல அங்க ராஜசேகர் வருவாரு. வந்தப்போ கேப்பாங்க என்ன நடக்குது, எதுக்காக போலீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேப்பாரு. அப்ப அருண் சொல்லுவாரு, தேவசேனாவா காணோம், சீதா தான் ஏதோ பண்ணிருக்கா, அதனாலதான் அவளை விசாரிக்கிறதுக்காக போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் மஞ்சு சொல்றாங்க, கங்கா போன் பண்ணி இந்த பர்த்டேவை ரொம்ப செலிப்ரேட் பண்ணி கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான். ஆனா அதுக்குள்ள தேவசேனாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகர் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ராஜசேகர் ரொம்பவே ஷாக் ஆயிடுவாரு, என்னது கங்கா போன் பண்ணால, என்ன சொல்ற, என்ன சொன்னாவ உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேப்பாரு. ராஜசேகர் கங்கா அப்படின்ற பேரை சொன்ன உடனே அவர் பாட்டுக்கு நேரம் அவரோட ரூமுக்கு போயிட்டு யோசிச்சுட்டே இருப்பாரு. எப்படி கங்கா வந்தா, கங்கா எப்படி போன் பண்ணிருக்க முடியும், நம்ம தான் அவளை கொண்டுட்டமே அப்படின்னு சொல்லிட்டு பல விதமா யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்ப நினைப்பாரு, சரி நம்ம சாமியார் கிட்ட போன் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல அவருக்கு வந்து சரி நம்ம இப்போதைக்கு தேவசேனாவை தேடலாம், அப்புறமேட்டுக்கு இதை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போவாரு. அந்த நேரத்துல இந்த பாப்பா அந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டே அங்க இருக்க காலச்சக்கரத்து மேல கைய வைக்கும். அந்த காலச்சக்கரத்துக்கு உள்ள பெரிய அம்சமே என்ன அப்படின்னா, என்ன நினைச்சு அந்த காலச்சக்கரத்து மேல கைய வச்சாலும் அது உடனே நடந்துரும். அதே மாதிரி அந்த பாப்பா நம்ம எப்படி வெளியில போறதுன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு அந்த காலச்சக்கரத்து மேல தெரியாம கைப்பட்டுடும், உடனே அந்த டோரும் ஓபன் ஆயிடும். அந்த பாப்பா அதுக்கப்புறம் அங்க இருந்து வெளியில போயிட்டு அவங்க தாத்தாவா கூப்பிடும். தாத்தா கூப்பிட்ட உடனே எப்படிமா நீ உள்ள போன அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்துருவாரு. அப்ப அந்த பொண்ணு என்ன நடந்தது அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்லிடும். சொன்னதுக்கு அப்புறமா அவர் சத்தியம் வாங்கிடுவாரு, இது வெளியில யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகர் சத்தியம் வாங்கிடுவாரு. வாங்கிட்டு ரெண்டு பேரும் கீழே போவாங்க. கீழே போறப்ப எல்லாரும் தேவசேனாவை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் ராஜசேகர் வந்துட்டு அந்த சாமியாருக்கு போன் பண்ணி சொல்லுவாரு, இந்த மாதிரி சொல்றாங்க கங்கா போன் பண்ணதா என்னன்னு எனக்கு புரியல சாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்ப அந்த சாமியார் சொல்லுவாரு, இல்ல கங்கா போன் பண்ணி தேவசேனாவோட பிறந்த நாளை பத்தி மட்டும் சொல்லிருக்கா அப்படின்னா அப்ப கண்டிப்பா அது கங்கா கிடையாது, கங்கா வாய்ஸ்ல வேற யாரோ அந்த குழந்தைய சமாதானப்படுத்துறதுக்காக போன் பண்ணிருக்காங்க, நீ அதை நினைச்சு பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா ராஜசேகருக்கு அந்த குழப்பம் தீரவே தீராது, அதனால நான் உங்களை பாக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனை வச்சிருவாரு. இங்க சாமியாருக்கு ஒரே குழப்பமாவே இருக்கும், ஒருவேளை கங்கா உயிரோட தான் இருப்பாளோ அப்படின்னு நினைச்சிட்டு அவர் சோவி உருட்டி பாப்பாரு. சோவி உருட்டி பாக்குறதுலதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே ஏற்படும். அங்க கங்கா உயிரோட இருக்கா அப்படின்னு வந்துரும். கங்கா உயிரோட இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்பவே ஷாக் ஆயிருவாரு. அந்த அம்மன் கிட்ட அவர் கேப்பாரு, என்ன சொல்றீங்க, நாங்க தான் அவளை கொண்டோம், அப்புறம் எப்படி உயிரோட இருக்க முடியும், நடந்த எல்லாத்தையுமே அவர் வந்து நினைவுபடுத்தி பாத்துட்டு இருப்பாரு. ஆனா அவளை கொன்னது ஞாபகம் இருக்கு, அவ உயிரோட எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்ப அவளோட ஜாதகத்தை பாப்போம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஜாதகத்திலயும் வந்து அவ இறந்து போறதுக்கான எல்லா அம்சமும் அதுல இருக்கு. ஆனா வந்து எப்படி அவ உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காரு. சரி நம்ம எதுக்கு இங்க இருந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கணும், நம்ம நேரடியா அங்கே போய் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்வதிபுரத்தோட காட்டிக்கே அவர் கிளம்பி போயிடறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கங்கா உயிரோட தான் இருக்காளா அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே எழுந்திருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க சினிமா கிரவுட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. புது புது வீடியோக்கள் எல்லாம் உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷனா வரும்.